press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I am Raj. Welcome to my channel. இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிட்டுருக்கக்கூடிய ஒரு காமனான ப்ரௌசர் தான் கூகுள் க்ரோம். ஏன்னா இது எல்லாருடைய மொபைலுமே வந்து டிஃபால்ட்டான ஒரு ப்ரௌசராக இருக்குது. சரி, இந்த கூகுள் க்ரோமில் இப்போ புதுசாக ஒரு ஃபியூச்சரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கூகுள் க்ரோமில் புதுசாக வந்து டார்க் மோட் ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், ஒயிட்டில் இருக்கும். நம்ம நார்மலாக வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக வந்து டார்க் மோட் ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டார்க் மோட் ஆப்ஷனால் என்ன யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டீங்க. உங்களுடைய மொபைல் பேட்டரியை நம்ம ஓரளவுக்கு வந்து சேவ் பண்ணலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக வரும்போது நம்ம சார்ஜை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சேமித்து வைக்கலாம். ரொம்ப வேஸ்ட் ஆகிறத நம்ம தடுக்க முடியும். முக்கியமாக வந்து டார்க் மோடு வந்து இப்போ நிறைய அப்ளிகேஷன் கொண்டு வர்றதுக்கான மெயின் ரீசனே இதுதான். ரொம்ப அதிகமாக வந்து பேட்டரி கன்சப்ஷனை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி டார்க் மோடை வந்து கொண்டு வராங்க. இப்போ கூகுளோட க்ரோம் ப்ரௌசர்லேயும் அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸில் நான் டைப் பண்ணுறது அப்படியே டைப் பண்ணுங்கள். ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். மேலே வந்து சர்ச் ஃப்ளாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல இப்போ டார்க் மோட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து புதுசாக ரெண்டு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து வராது. லேட்டஸ்ட் வெர்ஷனில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ இந்த டிஃபால்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி எனேபிள் கொடுத்துக்குங்க. அண்ட் கீழேயும் அதே மாதிரி எனேபிள் கொடுத்துக்குங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீலான்ச் நவ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ வந்து உங்களுடைய கூகுள் க்ரோமில் ஏதாவது வந்து ஒரு பேஜை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டார்க் மோட் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இது மூலமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்டரி கன்சப்ஷனை நம்ம ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ட்ரிக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.